வணக்கம். நாம் இன்றைக்கி உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்னு வரும், அதையும் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு வந்துடும். தமிழகம் முழுவதும் பஸ்ஸு எப்போ ஓடும், பள்ளிகள் எப்போ திறக்கும் உண்மையிலேயே இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க. ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நவம்பர் மாதம் வரை விலையில்லா அரிசி வழங்கப்படும். ஆக்சுவலாக அரிசி வந்து இலவசமாக தான் கொடுத்துட்ருக்காங்க, அதே இவங்க திரும்ப சொல்கிறாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு 5 கிலோ அரிசி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அரிசி மட்டும் இலவசம், மற்ற பொருள் இலவசமாக இல்லையா அப்படிங்கிறது இன்னும் சொல்லலை. ஏற்கனவே இலவசம் கிடையாதுன்னாங்க, இப்போ மறுபடியும் என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல. வரும் ஆகஸ்ட் 10 முதல் ஜிம் இயங்கலாம் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். 50 வயசு இல்லைன்னா அதுக்கு குறைவாக உள்ள வாடிக்கையாளர்களை கொண்டு ஜிம் உடற்பயிற்சி கூடங்களை இயக்கலாம். அமராவதி அணையிலிருந்து ஆற்று மதகு வழியாக நாளை முதல் வரும் 16 வரை 11 நாட்களுக்கு நீர் திறக்க முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இ பாஸ் நடைமுறைகளை எளிமைப்படுத்த மாவட்டங்களில் 2 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் நவம்பர் மாதத்தில் பள்ளிகள் திறப்பு என கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக தகவல் அளித்துள்ளது. காலாண்டு தேர்வும் கிடையாது, அரையாண்டு தேர்வும் கிடையாது, டைரெக்டாக முழுஆண்டு தான். 10 வகுப்பு, 11 வகுப்பு, 12 வகுப்பு ஆகியவற்றைகளுக்கு பொது தேர்வு ஜூன் மாதத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்து போக்குவரத்தை பொறுத்தவரைக்கும் பனிமனையில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஆகஸ்ட் 31 வரை பேருந்து போக்குவரத்துக்கு தமிழக அரசு தடை விதித்திருந்தது. அதற்கு பின் மறு அறிவிப்பு வெளிவரும் வரை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. முந்தா நாள் மருத்துவ குழு கூட பேருந்து பொது போக்குவரத்தை இயக்கலாம், பரிசீலனை செய்யுங்க அப்படின்னு தமிழக அரசுக்கு உத்தரவு போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பரிசீலனை செய்து தமிழக அரசு கூடிய விரைவில் பேருந்து போக்குவரத்து எப்போது தொடங்கும், பள்ளி திறப்பை பற்றி சொல்லிட்டாங்க, பேருந்து போக்குவரத்து எப்போது தொடங்கும் என சொல்வார்கள். செப்டம்பர் முதல் வாரத்தில் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.